Hi friends. வெல்கம் டு தமிழனோர் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு வந்து சூப்பரான ஒரு வேலையை அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓட்டுநர் அதாவது டிரைவர் வேகன்சி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடு அரசில் வேக்கன்சி இருக்குன்னு சொல்லி அனுப்பி இது நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அது எந்தெந்த மாவட்டத்துக்கு இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் எந்த மாவட்டத்தில் வேலை இருக்குன்றத டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் அது மட்டும் இல்லை வீடியோ முழுசாக பார்த்தா தான் நாங்கள் சொல்ல வர விஷயம் வந்து உங்களுக்கு கிளியராக அதன வீடியோவை யாரை ஸ்கிப் பண்ணிடாதீங்க முழுசா பாருங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கைத்தறி மற்றும் துணி நூல் தான் டிரைவருக்கான வேலைவாய்ப்பை வந்து தமிழ்நாடு அரசு வந்து அறிவித்திருக்காங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓட்டுநருக்கான பணியிடத்தை வந்து நிரப்பறதுக்கு தகுதியான நபர்கள் இருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறதுனு செய்தி குறிப்பில் சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கான அலுவலகம் எங்கே எந்த அலுவலகத்தில் உங்களுக்கு வேலைன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கைத்தறி மற்றும் துணி நூல் இயக்குநர் அலுவலகம் சென்னை உங்களுக்கு வந்து சென்னையில் உள்ள கைத்தறி மற்றும் துணிநூல் இயக்குநர் அலுவலகத்தில் தான் உங்களுக்கு வேலைவாய்ப்பு அறிவித்திருக்காங்க பதவியின் பெயர் பார்த்திங்கன்னா ஓட்டுநர் அதுக்கான எந்த கேஸ்ட்டு எந்த காஸ்ட்டு உள்ள வகுப்பில் உள்ளவங்க அப்ளை பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா பொது போட்டி அதனால ஜென்ட்ரல் கேண்டிடேட்ஸுன்றனால யார் வேண்டாலும் எந்த கேட்டகரியில் இருக்கிறவங்கனாலும் அப்ளை பண்ணலாம் உங்களுக்கு அதிகபட்ச வயது பார்த்திங்கன்னா பதினெட்டுலேருந்து முப்பது வயசு இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கான கல்வி தொகுதி நீங்கள் வந்து ஓட்டுநராக போகணும் அப்படின்னா உங்களுக்கான தொகுதி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும் இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா இலகு ரக மற்றும் கன இறகு இரக வாகனம் ஓட்டுநர் உரிமை வந்து பெற்றிருத்தல் வேண்டும் சொல்லியிருக்காங்க அதை லைட்டேலாம் ஹெவி போட்டுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆண்டு வந்து இலகு இரக வாகனத்தை வந்து நீங்கள் இயக்கி முன் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க அதாவது ரெண்டு ஆண்டும் வந்து உங்களுக்கு இந்த இலகு ரக வாகனத்தில் வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா முன் அனுபவம் பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க உங்களோட சேல்ரி பார்த்தீங்கன்னா மாதம் வந்து பத்தம்போதாயிரத்து ஐநூறுலேருந்து அறுபத்தி ரெண்டாயிரம் வரலையும் உங்களுக்கு லெவல் எட்டின் படி உங்களுக்கு சேலரி கிடைக்கும் சொல்லிடுறாங்க இந்த பத்தொம்போதாயிரத்து ஐநூறுலேருந்து அறுபத்தி ரெண்டாயிரம் வரலையும் உங்கள் சேலரி எதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய முன்னனு வச்ச வச்சியும் கல்வித் தொகுதியின் அடிப்படையில் வச்சியும் உங்களுக்கு வந்து சேலரி இன்க்ரிமெண்ட்டுன்றத கண்டிப்பாக உயர்த்துவாங்க அது மெல்லாம் புரிஞ்சுக்குங்க அடுத்தது ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா துணை இயக்குனர் அமலாக்கம் சென்னை அந்த அட்ரெஸ்லையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஓட்டுநருக்கான பதவி கேட்டிருக்காங்க இதுக்கு எந்த வகுப்பினர் வந்து அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அனைத்து வகுப்பினர் அதாவது பொது போட்டி அதாவது பொது போட்டி ஜெனரல் கேண்டிடேட்ஸ் வந்து யார் வேண்டாலும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கான அதிகபட்ச வயது குறைந்தபட்ச வயது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சமாக பதினெட்டுலேருந்து முப்பது வயசு இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கான கல்வி தொகுதி பார்த்தீங்கன்னா சேம் தான் அதே எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும் இலகு ரக மற்றும் கனரக வாகனம் ஓட்டின ஒரு வந்து பெற்றிருக்க வேண்டும் அது மட்டும் இல்ல உங்களுக்கு இரண்டு ஆண்டு வந்து இலகு ரக வாகனத்தை வந்து இயக்கி முன்னணி சான்றிதழ் வந்து பெற்றிருக்க வேண்டும் சொல்லிருக்காங்க உங்களுக்கு சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மாதம் பத்தொம்பதாயிரத்து ஐநூறுலேருந்து ரெண்டாயிரம் வரும் உங்களுக்கு லெவல் எயிட்டின் படி உங்களுக்கு சேலரி தரதாக சொல்லியிருக்காங்க அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களோட வயது வந்து இந்த அதிகபட்ச வயது வந்து முப்பது வயது வந்து என்றைக்கு உங்களுக்கு வந்து பூர்த்தி அடைந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி சாரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அன்று உள்ளபடின்னு சொல்லியிருக்காங்க அதனால் உங்களோட வயது முப்பது வயது வந்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் தேதிக்குள்ளே உங்களுக்கு வந்து முப்பது வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிக்கான பத்து வருடம் வந்து உயர் உச்ச வ வயது வரம்பு வந்து கூடுதலாக வழங்கப்படும் சொல்லிருக்காங்க மேலும் பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம்ஸு பிற்படுத்தப்பட்ட வகுப்பு மிகவும் பிற்படுத்த வகுப்பினர் வந்து சீர்மரப்பினர் இரண்டு ஆண்டுகளும் ஆதிதிராவிட பழங்குடியினர் அனைத்து வகுப்பினர் சார்ந்த ஆதரவற்ற விதவி ஆகியோருக்கு வந்து ஐந்து ஆண்டுகளும் வயது தளர்வு தரப்படும்னு சொல்லியிருக்காங்க அதாவது மாற்றுத்திறனாளையே இருந்தீங்கன்னா இந்த முப்பது வயசுலேருந்து பத்து வயது வந்து உங்களுக்கு வயது தளர்வு தரப்படும்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் தருவான்னு சொல்லியிருக்காங்க இதே பிசி எம்பிசி டிஎன்சி கேட்டகிரிக்கு பார்த்தீங்கன்னா இரண்டு ஆண்டு வந்து உங்களுக்கு வந்து வயது வர வயது வந்து தளர்வு கொடுப்பாங்க அதாவது ஏஜ் ரிலாக்ஸ்ஸன் தருவாங்க அதே எஸ்சி கஸ்ட்டு மட்டும் எஸ்ஸியே கஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயது வரும் வயது தலைவர் பார்த்தீங்கன்னா ஆண்டு வந்து அரசு விதிகளின்படி வந்து வயது தலைவர்கள் பொருந்தும்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்முங்க இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் எங்கே தராங்கன்னு சொல்லின்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் பெறணும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா டெண்டர்ஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா அப்ளிகேஷன் ஃபார்ம்மா டவுன்லோட் பண்ணிக்கிறான்றாங்க இந்த வெப்சைட்டில் இன்றைய வரல நான் பார்த்தேன் அப்டேட் வரல அப்டேட் வந்துன்னா நீங்கள் இது பண்ணிக்கலாம் இல்லைனா ஈஸியான இன்னொரு வழிமுறையும் கொடுத்துருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இமெயில் மூலமாக நீங்கள் வாங்கிக்கலாம் அப்ளிகேஷன் ஃபார்மாக பெருத்து பெ பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க எப்படி அந்த அப்ளிகேஷன் ஃபார்மாக வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா உங்கள் மொபைலில் இமெயிலை ஓப்பன் பண்ணிக்கோங்க இமெயிலில் டூ அட்ரஸில் டிஹெச்டி டி டிரைவர் ஆப் அட் ஜிமெயில் டாட் காம் இந்த அட்ரஸை வந்து நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுத்துட்றேன் அதை ஓப்பன் பண்ணி பார்த்துங்க அந்த அட்ரஸுக்கு என்ன பண்ணணுன்னா நீங்கள் வந்து சப்ஜெக்டில் வந்து அப்ளிகேஷன் ரிக்யூஸ்ட்டு ஃபார் த போஸ்ட் ஆஃப் டிரைவர் அப்புடின்னு டைப் பண்ணிவிட்டு அவங்களுக்கு சென்ட் பண்ணி விட்டிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இமெயிலில் உங்களுக்கு அனுப்பி விட்ருவாங்க நான் காலையில் எட்டு மணிக்கு அனுப்பிட்டேன் எனக்கு இன்னும் ரீப்ளே வரல ஸோ இன்றைக்கி சண்டேன்றனால அவங்க அனுப்பிடல நாளையிலேருந்து உங்களுக்கு இந்த ப்ராசஸ் வந்து நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க நான் அது இன்றைக்கி ஞாயித்துக்கிழமன்றனால எனக்கு ரிப்ளை வரல நீங்கள் நாளையிலேருந்து அனுப்பிவிட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும் நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணுங்கன்னா நான் உங்களோட இமெயிலில் டிஹெச்டி டிரைவர் ஆப் அட் ஜிமெயில் டாட் காம் இந்த மின் அஞ்சலை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்காக கொடுத்துருக்கேன் அதுக்கு நீங்கள் அனுப்பிவிட்டிங்கன்னா உங்களோட அப்ளை சொல்லாமல் உங்களுக்கு இமெயிலில் வந்துடும் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அதை ஃபில் பண்ணிடுங்க ஃபில் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட லாஸ்ட்டு தேதி கொடுத்துருக்காங்க என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது மாலை ஐந்து நாற்பத்தஞ்சு அதுக்குள்ளே அனுப்பணும்னு சொல்லிட்டுருக்காங்க எந்த அட்ரஸுக்கு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைத்தறி மற்றும் துணிநூல் இயக்குனர் குரலார்கம் ரெண்டாம் தளம் சென்னை ஆறு லட்சத்து நூற்றி எட்டு இந்த அட்ரஸ் கூட நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக இருக்குது நம்ம சைட்டில் ஓப்பன் பண்ணி நீங்கள் தமிழில் இருக்குது நீங்கள் பார்த்துக்குங்க இந்த அட்ரஸுக்கு நீங்கள் என்ன பண்ணுன்னா நீங்கள் இமெயிலில் பெறப்பட்ட விண்ணப்பத்தை பிரிண்ட் அவுட் எடுத்து அதை ஃபில் பண்ணி இதை இந்த அட்ரஸுக்கு அனுப்பிவிடணும் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட என்னென்னலாம் என்ன சாப்பிட்றத டீட்டெயில்ஸை நான் சொல்கிறேன் இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தகுதி இல்லாத நபர்கள் வந்து விண்ணப்பம் பெறும் வகையில் இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது அன்றைக்கி பெறப்படும் விண்ணப்பங்களை வந்து அதையும் சரியாக பூர்த்தி செய்த விண்ணப்பம் தகுதி இல்லாதவங்க எல்லாத்தையுமே என்ன பண்ணிவிடுவாங்க ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது முக்கியமான விஷயம் அப்ளிகேஷன் ஃபார்மோட என்னென்ன சான்றிதழை என்னச்சு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கல்வி சான்றிதழ் வயது வரம்புக்கு வந்து குறிப்பிட்டுள்ள க கல்வி சான்றிதழ் அடுத்தது வந்து ஜாதி சான்றிதழ் சொல்லுவாங்க அப்புறம் முன்னுரிமை சான்றிதழ் இருந்தால் அதையும் அனுப்பிடுங்க அப்புறம் இருப்பிட சான்றிதழ் குடும்ப அட்டை ஆதார் கார்டு அப்புறம் வந்து முன் அனுபவ சான்றிதழ் அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா அதுக்கான சான்றிதழ் எல்லாத்தையுமே ஜெராக்ஸை தாங்க அனுப்பணும் ஜெராக்ஸை வந்து செல்ஃபா டெஸ்டட் உங்களோட சைன் உங்கள் நீங்கள் உங்களோட டாக்குமெண்ட்ஸில் வந்து ஜெராக்ஸ் எடுத்ததில் உங்கள் சைன் செல்ஃபா டெஸ்டர் தான் கட்டுறாங்க யார்கிட்ட நீ கவர்மெண்ட் ஆஃபீஸ்கிட்ட வாங்கணும் அவசியம் கிடையாது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வந்து உங்களோட செல்ஃப் அர்ட்டு உங்களோட சைனை போட்டுருங்க ஜெராக்ஸில் அடுத்தது என்ன சொல்லிவிடுவாங்கன்னா அரசியல் பெற்ற அலுவலகம் இருந்து விண்ணப்பதாரின் புகைப்படத்துடன் கூடிய நன்னடத்தை சான்றிதழ் புகைப்படமும் சான் புகைப்படமும் சான்றப்பம் செய்யப்பட்டு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிடுவாங்க அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா அரசியல் பதிவு பெற்ற அலுவலகம் இருந்து விண்ணப்பதின் புகைப்படத்துடன் கூடிய நன்னடத்தை சான்றிதழ் அது காண்டக்ட் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க அந்த கஜெட்டி ஆஃபீஸர்னு சொல்கிற கூடிய அவங்கள்ட்ட இருந்து என்ன பண்ணுங்கன்னா அரசுதல் பதிவு பெற்ற அலுவலகத்தை போயிட்டு நீங்கள் உங்களோட நன்னடத்தை சான்றிதழ் வாங்கிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் புகைப்படமும் சான்றோப்பம் இருக்கணும் உங்களோட ஃபோட்டோக்கு மேலே நீங்கள் சைன் போட்டுருங்க ப்ளீஸ் வாமில் ஃபோட்டோ ஓட்டுற இடத்துல வந்து நீங்கள் மேலே உங்கள் ஃபோட்டோக்கு மேலே சைன் போட்டுருங்க கீழே விண்ணப்பத்தரோட கையெழுத்துல அதுலேயும் போட்டுருங்க கையெழுத்தை அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட ப அடுத்த சர்டிஃபிகேட் என்ன என்ன பண்ணால் வேலை அலுவலகத்தில் வந்து நீங்கள் பதிவு செஞ்சுப்பீங்க எம்ப்ளாய்மெண்ட் பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா அதற்கான சான்றிதழும் வந்து என்ன பண்ணுன்னா ஜெராக்ஸ் வைக்க சொல்லியிருக்காங்க அடுத்தது உங்களோட லைசன்ஸ் அதாவது நீங்கள் ட்ரைவிங் லைசன்ஸ் வாங்கி ஹெவி கீ லைட்டுக்கெலாம் அதோடய ஜெராக்ஸையும் வைக்கணும் அதையும் பார்த்துங்க நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருந்தீங்கன்னா அதுக்கான சான்றிதழ் வைக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் என்ன சொல்லிருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த இந்த பணிக்கான நியமனத்திற்கான நேர்காணல் மற்றும் அது தொடர்பான மாற்ற நிறுத்தி வைப்பதற்கும் ரத்து செய்வதற்கும் கைத்தறி மற்றும் கைத்தறி மற்றும் துணி நூல் இயக்குநருக்கு முழு அதிகாரம் உண்டு இருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து அவங்க மாற்றி அமைக்கிறதுக்கோ இல்லை டேட்டை வந்து மாற்றி வைக்கிறதோ எல்லாமே உரிமை வந்து இந்த துணி நூல் இயக்குநருக்கு வந்து முழு அதிகாரம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துங்க அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து எப்படி வாங்கணுன்றத டீட்டெயில்ஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுத்துருக்கேன் நீங்கள் இமெயில் மூலியமாக வாங்குறது பெஸ்ட்டு அப்ளிகேஷன் ஃபார்மை முன்னாடியே எனக்கு சென்ட் பண்ணிட்டாங்கன்னா நான் அடுத்த அப்டேட்டில் உங்களுக்கு கொடுக்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் தான் நம்பர் நம்ம நம்பர்களை எல்லாருக்குமே கொஞ்சம் ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ